நாமினீஸ் பார்த்திடலாமா சார்? பார்க்கலாம். சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரம் பெண். ஓகே, நான் கிளம்பட்டும். சந்தியா, வானத்தை போல. அவ்வளவு அவசரமா வந்து என்ன பிரயோஜனம்? சொல்ல வேண்டியதை இன்னும் சொல்லவே இல்லையே. குட்டி பாப்பா, மலையில் சத்தம் கேக்குதா? அனு, சுந்தரி, மறுபடியும் சத்தத்தை கேக்குறியா? எக்கேடா, அது கெட்டு போய் தொலை. ஜானகி, சுந்தரி, இதுக்கு மேல நான் உன்னை ஒன்னே சொல்லிக்க மாட்டேன். பாதிக்கப்பட்ட பெண்களை இந்த சமுதாயம் அவ்வளவு சுலபமா ஏத்துக்கிறது இல்ல. பவானி, சந்திரலேகா, அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்க வெளிச்சத்தை காட்டி அவங்கள சராசரி வாழ்க்கைக்கு திரும்ப உதவுறீங்க. நான் உன் கூட இருக்கும் போதெல்லாம் என் அம்மாவும் கௌசல்யாக்காவும் என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நினைவு. வாசுகி, கண்ணான கண்ணே. அதனாலதான் தாயி உன்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு அவ புருஷன் செய்யற எல்லா கொடுமையும் தாங்கிப்பா. மல்லிகா, மகராசி, எவ்வளவு ஒருத்தி நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் சத்தியமா தாங்கிக்க மாட்டான். வணக்கம். கேரக்டர் ஆர்டிஸ்ட்னாவே எல்லாருமே எப்படி பின்னி எடுக்கிறாங்களே, தன்னிலை மணர்ந்து கூடு விட்டு கூடு மாயிருதானே. ஒரு சிரிச்ச மனநிலையில் இருக்கிறவங்க அழுகிற மனநிலைக்கு மாறுற பொழுதே அங்கே அஞ்சு நாள் வந்து ஆயுஸ் கம்மியாகுது. கேஷுவலாக இருக்கிற பொழுது உடம்பை வருத்தி இதயத்தை இறைவன் மெலடியாக கவித்துவமாக சுவாசிப்பதற்காக கொடுத்துருக்கான். அதை நம்ம கலைஞர்கள், நடிகர், நடிகையர் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கதாபாத்திரமாக மாறுகிற பொழுது ஒட்டுமொத்த உணர்வுகளை உள்வாங்கி அந்த வசனத்தை, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை மக்கள் புரிஞ்சு கொள்ள வகையில் பேசுவதற்காக மெனக்கெடுக்கிற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு நடிகர் நடிகருக்கு பின்னால் ஆயுஸ் குறைவாகுது. இது உளவியல். ஸோ அந்த வகையில் சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரம் பெண். சுந்தரி மெகா தொடரில் அனு. சுந்தரி தொடரில் இவரது கதாபாத்திரம் நாயகிக்கு இணையானதால் இவருக்கு குணச்சித்திர நாயகி என்று விருது வழங்கப்படுகிறது. ஒரு குணச்சித்திர நாயகியா இந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ அழகா நீங்க பிரசென்ட் பண்ணிருக்கீங்க. இந்த விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நன்றி என்னோட சுந்தரி டீமுக்கு. அண்ட் உண்மை சொல்லணும்னா டைரக்டர் கையில் தான் எல்லாமே. ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து மோல்ட் பண்ணி என்னென்ன சீனில் என்னென்ன மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு அவங்க தான் கற்று கொடுத்தது இது வரைக்கும். ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஃபேமிலி, என்னோட அம்மா, என்னோட தாத்தா, என்னோட பாட்டி, என்னோட அக்கா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மோர் ஓவர் தேங்க் காட். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.